இதோ உங்கள் அறிவுத்திறனை சோதிக்கும் அருமையான விடுகதை புதிர். இரண்டு நண்பர்கள் ஒரு குறுகலான ரயில் பாதை செல்லும் குகை வழியாக ஜாலியாக பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் குகையின் மூன்றில் இரண்டு பாகத்தை கடந்து விட்டார்கள். அப்பொழுது திடீரென்று ரயில் வரும் அபாய ஒலி கேட்கிறது. இருவருக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நிலை தடுமாறி ஆளுக்கு ஒரு திசையாக ஓடுகிறார்கள். ரயில் குகைக்குள் வந்துவிட்டால் அவர்கள் உயிர் பிழைப்பது கடினம். எனவே மூச்சை பிடித்து கொண்டு இருவரும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில் ஓடத் தொடங்குகிறார்கள். அவர்கள் குகையின் வாயிலை அடைவதற்கும் ட்ரெயின் அவர்களை கடந்து செல்வதும் ஒரே சமயமாக உள்ளது. மயிரிழையில் அவர்கள் உயிர் தப்பினார்கள் என்றால் அந்த ட்ரெயின் செல்லுகின்ற வேகம் எவ்வளவு? புதிரை கண்டுபிடிக்க உங்களுக்கு கொடுக்கப்படும் நேரம் 10 நொடிகள். இதோ விடை உங்களுக்காக. குகையின் நீளம் 3 மடங்கு என்று கொண்டால் ஒருவர் 1 மடங்கும் மற்றொருவர் 2 மடங்கும் கடக்க வேண்டும். ஒருவர் 1 மடங்கை 10 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் போது ட்ரெயின் உள்ளே நுழைகிறது. அப்போது எதிர் திசையில் ஓடுபவர் குகையின் 2 மடங்கை கடந்திருப்பார். அவர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் அவர் குகையின் வாயிலை அடையும் போது ட்ரெயினும் அவரை கடந்திருக்கும். அப்போது ட்ரெயினின் வேகம் 30 கிலோமீட்டர் ஆகும்.